தமிழகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட் சுமார் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் தினமும் காய்கறி, பழம், பூக்கள் டன்கணக்கில் 500 லாரிகளில் விற்பனைக்காக இங்கு வருகிறது. தினமும் பல கோடி ரூபாய் பரிமாற்றம் நடக்கும் இந்த மார்க்கெட்டில் விபச்சார அழகிகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. இதற்காகவே மார்க்கெட்டில் ஏஜென்ட்டுகள் பலர் வலம் வருகின்றனர். பெரிய வியாபாரிகள் முதல் கூலி தொழிலாளர்கள் வரை அவர்கள் வசதிக்கு ஏற்ப அழகிகளை சப்ளை செய்கின்றனர். மார்க்கெட் இரவு நேரத்தில் லோடுகள் வந்து அதிகாலை விற்பனை முடிந்து காலை 10 மணிக்கு சற்று ஓய்வாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மார்க்கெட்டில் பல கடைகளை இந்த பலான தொழிலுக்கு பயன்படுத்துகின்றனர். கூலி வேலை செய்பவர்கள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை தங்கள் வேலையை முடித்துவிட்டு பணத்துடன் இருக்கும் நேரம் பார்த்து இந்த விபச்சார அழகிகள் மார்க்கெட்டில் வலம் வந்து அவர்களை சந்தோஷப்படுத்திவிட்டு 500 முதல் ஆளை பொறுத்து லட்சக்கணக்கில் பணத்தை பிடுங்கி சென்று விடுகின்றனர். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அற்பாசைக்காக இது போன்ற விபச்சாரிகளிடம் பணத்தை இழந்து செல்வது வாடிக்கையாக நடந்து வருகிறது. நாளுக்கு நாள் பெருகி வரும் இந்த தொழில் நகர போலீசார்களுக்கு தெரிந்தே நடக்கிறது. அவர்களுக்கு ஏஜென்ட்டுகள் மூலம் வரவேண்டிய மாமூல் வந்துவிடுகிறது. ஆகவே அவர்கள் கண்டுகொள்வதில்லை. தட்டி கேட்க வேண்டிய போலீசாரே இது போன்று நடந்து கொண்டால் இதை தடுப்பது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடும் பெண்களும் சமூக அக்கறையில் செயல்படும் இளைஞர்களும் இது போன்ற சமூக அவலங்களை தட்டி கேட்க முன்வர வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பம். இதுவரை கோயம்பேட்டில் விபச்சாரம் நடைபெறுவது தொடர்பாக 10க்கும் குறைவான வழக்குகளையே பதிவு செய்துள்ளனர் போலீசார். மேலும் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளை சில கும்பல் மூளை செலவை செய்து இந்த தொழிலுக்கு பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் லாரிகள், டூ வீலர்கள், ஆட்டோக்களில் மட்டுமே சோதனையை கனக்கச்சிதமாக செய்து வருகின்றனர். கோயம்பேட்டில் விபச்சாரம் நடந்து வருவது காவல்துறைக்கு நன்கு தெரிந்தும் கல்லா கட்டுவதால் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர். ஆசியாவிலேயே பெரிய பஸ் நிலையம் கோயம்பேடு என்ற பெயர் போய் சிகப்பு விளக்கு பகுதி என்ற பெயர் விரைவில் எடுத்துவிடும் என சமூக ஆர்வலர்களும் வியாபாரிகளும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.